ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் நம சிவாய். நிறைய மாணவர்கள், நமது நண்பர்கள், அன்பர்கள் எல்லாரும் ஹார்மோனியத்தை எப்படி டியூன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாம் கேட்டதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் ஒரு சிங்கிள் ரீட் ஹார்மோனியம் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ரீடை வந்து எப்படி சுருதியில் கொண்டுக்கிட்டு வர்றது, சுருதி ஏற்றுறதுன்னா என்ன, சுருதி இறக்கிறதுன்னா என்ன. சுருதி ஏற்றுறது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த சான்னு அப்படி மேலே போகிறது சுருதி ஏறுறது. சுருதி இறக்கிறது அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ச அப்படின்னு கீழே வர்றது சுருதி ஏற்றமும் இறக்கமும். இன்னைக்கு ஒரு ஹார்மோனியத்தில் எப்படி வந்து சுருதி சேர்க்கறதுங்கிறத பற்றி உங்களுக்கு இன்னைக்கு தெளிவாக இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தேவை. அப்புறம் அந்த ரீடை டியூன் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு உடஞ்ச ரெண்டு ஆக்ஸ் ஃப்ரேம், இந்த ரெண்டு இருந்தால் போதும். இந்த ரெண்டை வச்சு எளிமையாக நம்ம டியூன் பண்ணிடலாம். இன்றைக்கு உங்களுக்கு வந்து ஒரு கட்ட சுருதி, அதாவது தமிழில் ஒரு கட்ட சுருதி, வெஸ்டர்ன் மியூசிக்கில் சி நோட், அதே தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஒக்கட்டி சுருதி, அதே நார்த் இந்தியன் மியூசிக் ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் கேட்டிங்கன்னா சஃபேத் ஏக், அதாவது கர்நாடக சங்கீதத்தில் ஒரு கட்ட சுருதி, வெஸ்டர்ன் மியூசிக்கில் சி நோட்டு, தெலுங்கில் ஒக்கட்டி சுருதி, ஹிந்தியில் சஃபேத் ஏக். இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு இந்த பாடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை திறந்தால் தான் நம்ம வந்து கீ பெட்டை வந்து தூக்க முடியும். இந்த பட்டியை கழட்டி இந்த பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பட்டியை திறந்ததுனால நம்மளால் ஈஸியாக இந்த ஹார்மோனியத்தை இப்படி திறக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு லாக்கு இருக்குது, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு. சில ஹார்மோனியத்தில் சென்டரில் இப்படி லாக் இருக்கும். இதில் இப்போ இந்த ஹார்மோனியத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு அயன் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு ஒரு அயன் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் டு ரைட்டும். இதை ரெண்டும் இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணியாச்சுங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி தூக்கணும்னா இந்த ஹார்மோனியத்தை இப்படி திறந்துடலாம். ஓகே, இப்போ திறந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட சுருதி அப்படிங்கிறது சி நோட்டுன்னு சொல்லிட்டோம். இந்த ஹார்மோனியத்துக்கு பேர் வந்து சிங்கிள் ரீடு ஹார்மோனியம். சிங்கிள் ரீடு ஹார்மோனியம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
கீழே இருக்கிறதெல்லாம் இந்த இதெல்லாம் கருப்பு கட்டை. இந்த 37 கட்டைக்கும் இங்கே 37 ரீடு கொடுத்துருக்காங்க கீழே. 37 ரீடு இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. ஸோ 37 கட்டைகளுக்கு 37 ரீடு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது சிங்கிள் ரீடு ஹார்மோனியம்னு பேர். இதே டபுள் ரீடு ஹார்மோனியம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 37 ரீடுக்கு கீழே இன்னொரு 37 இருக்கும், இன்னொரு ரெண்டாவது ரோவில். அப்போ மொதல் ரோவில் ஒரு 37, ரெண்டாவது ரோவில் ஒரு 37. அப்போது 37 37 74
இருந்ததுன்னா அது வந்து டபுள் ரீடு ஹார்மோனியம். இப்போ நமக்கு 37 கீக்கு 37 ரீடு மட்டும் இருக்கிறதுனால இது சிங்கிள் ரீடு ஹார்மோனியம். ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கட்ட சுதி. இந்த ஒரு கட்ட சுதிங்கிறது இந்த கருப்பு கட்டை பார்த்தீங்கன்னா 2, 3, 2, 3 குரூப் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு குரூப்பில் அந்த ஃபஸ்ட்டு கருப்புக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வெள்ளை தான் ஒரு கட்ட சுதி, ஒக்கட்டி சுருதி, சி நோட்டு அல்லது சஃபேதி ஏக். இப்போ இந்த சஃபேதி ஏக்கை உங்களுக்கு டியூன் பண்ண போகிறேன். இதோட சுருதி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 261.6 ஹெர்ட்ஸ். அதுதான் இன்றைக்கி 440 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்குவன்சியை மையமாக வச்சு வந்தோம்னா இந்த சி கட்டைக்கு 261.6 ஹெர்ட்ஸ். சரிங்களா, இப்போ 261.6 இருக்காங்கிறத உங்களுக்கு நான் வந்து இப்போ உங்களோட சாஃப்ட்வேரில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே எல்லாமே அது உங்களுக்கு அந்த கேலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதையும் காட்ட போகிறேன். 261 இருக்கிறத எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி அதை டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காட்ட போகிறேன். இப்போ இந்த கட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து கவுண்ட் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 அதாவது 13வது கட்டை ஒரு கட்ட சுதி. சரிங்களா, இப்போ அதே மாதிரி இங்கே 13வது கட்டை, அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 அப்போது இதுதான் வந்து அந்த 13வது கட்டை. இப்போ இந்த 13வது கட்டையை நான் உங்களுக்கு சுருதி பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிறேன். மார்க்கிங் எப்படி பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இதில் வந்து ஒரு மார்க் கோடு போட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்கு நேராக அந்த 13வது கட்டை இருக்குது அப்படிங்கிறதுக்காக. நார்மலாக வந்து ஹார்மோனியம் மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்கன்னா 1, 2, 3, 4 நம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ நான் நம்பர் போடாததுனால நானாக இப்போது இந்த ஆக்ஸ் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது 13வது கட்டை ஆச்சுங்களா. ஓகே, இப்போ இந்த 13வது கட்டையான ஒரு கட்ட சுருதி, சி நோட்டு, ஒக்கட்டி சுருதி, சஃபேதி ஏக் 261.6 இருக்காங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டிவைஸ் வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு சவுண்ட் கார்செட்னு ஒரு ஆப்பு. இந்த ஆப் வந்து சிங்கிற லெட்டரை காட்டும், சுருதி சரியாக இருக்குன்னு அர்த்தம், ஏறவை பாருங்கள். அதே மாதிரி இங்கே கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டியூனர் வந்து சாஃப்ட்வேரில் பில்டின் பிளக்இனில் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு இப்போ சென்டரில் காட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போது ஆப்பு நான் நடுவில் பேசக்கூடாது வாசிக்கும்போது, இருந்தாலும் நான் பேசி காட்டுறேன். ஏன்னா பேசுகிறதையும் வந்து அந்த மீட்டர் வந்து ஃப்ரீக்குவென்சியை கேலிப்ரேட் பண்ணுது. இப்போ பாருங்க, இந்த பார்த்தீங்களா க்ரீன் கலர் காட்டுதுங்களா, க்ரீன் கலர் காட்டுனா அந்த ஏரோ வந்து சென்டரில் இருக்குது. ஓகே, இப்போது 261.6 ஹெர்ட்ஸில் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீக்குவென்சினா ரொம்ப துல்லியமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் பார்க்க முடியாது. இதை நான் சார்ட்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் போடுறேன். இப்போ இந்த 261.6 இருக்கிறதுனால அது அங்கே க்ரீன் கலரில் காட்டுது. மறுபடியும் பாருங்கள், அங்கேயும் பாருங்கள் க்ரீன் கலர் வரும். இப்போது இதை எப்படி வந்து டியூனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இப்போ இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ ஆல்ரெடி பிச்சு கரெக்டாக இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. இருந்தால் உங்களுக்கு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுங்கிற பர்பஸாக நான் இதை உங்களுக்கு இப்போ இந்த டியூனை கலைச்சி காட்ட போகிறேன். ஸ்ரீ குருப்பியோ நமக, ஓம் நம சிவாய, நன்றி, வணக்கம்.